Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். AJIO ஹால் வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல்ல AJIO மீசோ இந்த மாதிரி நிறைய ஹால் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இதுவரைக்கும் செக் பண்ணாம இருந்தீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். AJIO ஹால்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய 150 kurtis, 170, 200 இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி இதுவும் வந்து ட்ரெண்ட்ஸ்ல அவாசா பிராண்ட்ல இருந்து வாங்கின சில kurtis தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம வீடியோல பார்க்க போற kurtis வாங்கி ஒரு 3 to 4 weeks ஆச்சு. நான் இன்னும் அப்லோட் பண்ணாம வச்சிட்டு இருந்ததுக்கு ரீசன் என்னன்னா, இது கூட ஆர்டர் பண்ண இன்னும் ரெண்டு kurtis வந்து வராமே இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு கூட சைடில் அட்டாச் பண்ணுறேன். இன்னும் வந்து டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு, ஷிப் ஆயிடுச்சு, எதுவுமே காமிக்கல, கேன்சலும் ஆகலை. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இன்னும் அது வரல. அதுக்காக இன்னும் வெயிட் பண்ணாமல் இப்போதைக்கு இந்த 4 kurtisஸை மட்டும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ. ஸோ நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்க்க போகிற 4 kurtisமே அவாசா பிராண்டு தான். அதில் ஒரு kurti மட்டும் 290 அந்த மாதிரி வந்துச்சு, மற்ற மூணுமே நார்மலாக எப்பயும் போல 157 ருபீஸ் kurti தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த 290 kurtaவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் kurti. இதுவும் வந்து அவாசா பிராண்டு தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். ஸோ ட்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டடான கலர்ஸ் தான் வச்சுருப்பாங்க எப்பயுமே. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த எல்லோ கலரும் இந்த ப்ளூ கலரும் தான் அதிகமாக அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ வந்து இந்த ப்ளூ கலரில் நிறைய மாடல் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இதோட மெட்டீரியல் வந்து ரயோன் மெட்டீரியல் தான், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்டட் kurti தான். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இந்த ரவுண்ட் நெக் இல்லையா, இந்த டிசைன் மட்டும் எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி kurti ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு தான். ஹேண்டில் எம்ப்ராய்டரி, இந்த நெக்கும் ஹேண்டும் ஒரே மாதிரி எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க. kurti எல்லாமே வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செஸ்ட் லைன் மாதிரி கொடுத்து அது வரைக்கும் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாட்டாக வருது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் kurtiயோட லாஸ்ட்டில் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து அதில் பெரிய ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சைடில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் தான், ஆனால் ஸ்லீவில் வந்து எந்த டிசைனுமே இல்லை, லாஸ்ட்டாக இந்த எம்ப்ராய்டரி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக பேக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே சேம் டிசைன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நெக் எம்ப்ராய்டரி இருக்குது, பேக்கில் அது கிடையாது, அவ்வளோதான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 899. நம்ம வந்து 283க்கு இதை வந்து trends66 ஆஃபரில் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 150 kurtis பார்க்குறோம் இல்லையா, அதோட இது கொஞ்சம் லென்த்தான kurti. சில பேருக்கு வந்து ஷார்ட் kurtiயோடலாம் லெகின் பேர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து பட்டியாலா பேண்ட் தான் பேர் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் லென்த்தான kurti, அதனால் நம்ம தாராளமாக இது கூட லெகின், கோல்டன் கலர் லெகின் இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் லெகின்லாம் சூப்பராக பேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பார்க்குற எல்லா kurtiயுமே என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் kurtis. அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த தடவை வந்தது எல்லாமே. ஏன்னா எல்லாத்தோட அந்த டிசைன் பிடிக்கிறதோட வந்து எனக்கு அதோட மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, போடும் போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா AJIO-வில் வாங்கினது தான், ஆனால் இதெல்லாம் கூட ஒரு மாதிரி க்ரீப் மெட்டீரியல் சொல்லப்போனால், இது வந்து காட்டன் மென்ஷன் பண்ணி ஆனால் ரிசீவ் பண்ணது க்ரீப். எனக்கு இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் வந்து பரவாயில்ல சொல்லிட்டு இதை நான் வீட்டுக்கு போட்டுக்கிறேன். பட் வந்து குளிர்காலத்தில் இந்த ட்ரெஸ்லாம் ஓகே, பட் வெயில் கொஞ்சம் வெயில் அடித்தா கூட இதெல்லாம் போட முடியல, அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் காமிக்கிற kurtis எல்லாமே அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் kurtis, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் kurti. இதில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல் வந்து எனக்கு கொஞ்சமாக லூஸாக இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் நெக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எந்த டிசைனும் இல்லை, நார்மல் அதே டிசைன் அதே பிரிண்ட்டு தான். ஒரு 4 பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டெசில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டனும் டெசலும். ஸோ வந்து நீங்கள் ரெட் கலர் லெகின் பட்டியாலா பேண்ட் பேர் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருந்தாலே தெரியும், இது வந்து நம்ம ரோல் அப் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் இதை வந்து சுருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் அப் பண்ணி இந்த பட்டன் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப பெரிய டிசைன்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இதில் டாப் பார்த்தீங்கன்னா ஹைலோ ஸ்ட்ரைட் kurti, அதாவது பேக் சைடு வந்து கொஞ்சம் ஹையாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து லோவாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து பேக்கு, பேக் சைடு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ வந்து இது பேக் அண்ட் லோ ஸ்ட்ரைட் kurti, ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடில் ஸ்லிட்டெல்லாம் வந்து நார்மல் ஸ்லிட்டு தான், அதே ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்லிட்டு. அவாசா பிராண்டு தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 499. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ரயோன் மெட்டீரியல்னு சொல்கிறதோட இது ரயோனோட கொஞ்சம் ஸ்பன் கிளாத் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது.
அதாவது நம்ம ரயோன்லேயே வந்து குவாலிட்டி ரயோன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த பனியன் கிளாத்தெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது இந்த ஒன்று. ஸோ வந்து இதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து பியூர் ரயோன் கிடையாது, பட் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மெட்டீரியல். நெக்ஸ்ட் பார்க்க போகிற குர்த்தி வந்து இந்த ஒயிட் கலர் குர்த்தி. இது வந்து ரயோன் மெட்டீரியல், அவாசா பிராண்டு தான். இதில் நான் ஆர்டர் பண்ணியிருக்க சைஸ் வந்து டபுள் எக்ஸல். ஏன்னா இதுக்கு வேறு எந்த சைஸுமே கிடைக்கல, டபுள் எக்ஸல் தான் ஸ்டாக் இருந்துச்சு. சரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், நான் டபுள் எக்ஸல் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் இன்னும் ஆல்டர் பண்ணலை. ஸோ ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்குது இது. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் தான். இந்த ஃப்ளோரல் டிசைன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி மெரூன் கலரும் இந்த க்ரீன் லீஃபி கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதில் வந்து நெக்கு, ஸ்லீவு, ஸ்லீவோட எஜ்ஜு, டாப்போட எஜ்ஜு எல்லாமே ஒரே டிசைன், ஸ்ட்ரைட் ஃப்ளோரல் குர்த்தி தான் இது. ஸோ இது ரயோன் மெட்டீரியல்னால நம்ம காலேஜுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு இல்லை டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் அதே நெக்கு தான், முன்னாடி வந்து பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே போல் டசில் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு டசில் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர். ஸோ இது கூட வந்து நீங்கள் மெரூன் கலர் லெகின் இல்லைனா பிளாக் கலர் லெகின் இல்லை க்ரீன் கலர் லெகின் எது வேணாலும் பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வந்து 3/4 ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் அப் பண்ணி போட்டுக்கிறக்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஒர்த் ஆகும் தான் தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணுன்னா இந்த குர்த்திலாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்னால் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு 150 ருபீஸ்க்கு ஒரு 15 times போட்டாலே ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போகிற குர்த்தியும் அதே மெட்டீரியல், அதே பிராண்டு தான், எல்லாமே சேம். சொல்லப்போனால் டிசைன் கூட கிட்டத்தட்ட அது இது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூலேயே கொஞ்சம் லைட்டர் ஷேடு. ஸோ இதுவும் ஃபுல்லாக ஃப்ளோரல் பிரிண்ட் தான், எந்த ஒரு டிசைனும் இல்லை. நெக்குக்கு பார்டருக்கு அந்த மாதிரி எந்த டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஃபுல்லாக ப்ளைனாக ஸ்ட்ரைட் குர்த்தி ஃபுல் ஃப்ளோரல் பிரிண்ட்டில் இருக்குது. இதோட கலர் இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்லெட்டில் பார்த்தீங்கன்னா சேம் நார்மல் நெக் தான், ஒரு 3-4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, சும்மா டிசைனுக்காக தான் அந்த பட்டன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் டெசில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிங்க் கலர் தான் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இதோட காம்பினேஷனே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ பிங்க் கலர் லெகின், பிங்க் கலர் பட்டியெல்லாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த குர்த்திலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீக்கு கீழே வரைக்கும் தான் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் லெகினே வியர் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஆக்வர்டாக தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். நான் ஆர்டர் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதோட எம்ஆர்பியும் பார்த்தீங்கன்னா 499. ஸோ 157 வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த 4 குர்த்தியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்கான மெட்டீரியல். இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியல, உங்களுக்கு தெரியுதா? டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை, அவ்வளோ திக்கான மெட்டீரியல். ஸோ வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும், நல்ல மெட்டீரியல் தான். அவ்வளோதான், இந்த 4 குர்த்தி தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுட்டுருந்தேன், ரிசீவ் பண்ணியும் 3 weeks. ஸோ அந்த ரிமைனிங் 2 வந்துட்டோம், மொத்தமாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அது வர ரொம்ப லேட் ஆயிரும் போல். ஸோ அவ்வளோதான், இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் வந்து நான் டெய்லி போட்டுக்கலாம். இன்னும் வந்து நான் ஏஜியோவில் ஆர்டர் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றா ரிசீவ் ஆக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நைட் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 150 குர்த்திஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.